ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். நான் நருட்டோ சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சீக்ரெட்டான டீம்னா அது ஆன்பு டீம் தான். ஸோ இந்த ஆன்பு பிளாக் ஆப்ஷன் என்ன, இது யார் கிரியேட் பண்ணது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுல இருக்கக்கூடிய டாப் சிக்ஸ் பவர்ஃபுல்லான மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் ஆனால் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தியால போட்டுங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோல சொல்ல போற லிஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட் தான். ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா தனித்தனி லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எத்தனை பேரோட லிஸ்ட் என் கூட சிங்க் ஆகுது பார்ப்போம். சரி ஓகே ரைட், இப்போ ஓர பசங்க வீடியோ குள்ள போயிடலாம். நீங்க பாக்குறது மால்டோபாய் சேனல், நான் தான் உங்க மால்டோபாய். ஃபர்ஸ்ட் இந்த ஆன்பு பிளாக் ஆப்ஷனா என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். லீஃப் லெஜிக்காக சில சீக்ரெட்டான மிஷின்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை பண்றதுக்காக உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஆன்பு பிளாக் ஆப்ஷன். ஐ மீன் அதுக்காக தான் இந்த டீம் உருவாக்கி இருப்பாங்க. இந்த டீம் உருவாக்குனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம டோபி ராமா செஞ்சிருக்காரு பாத்தீங்களா, அவருதான். ஆக்சுவலா இந்த மாதிரி ஆன்பு டீம் பாத்தீங்கன்னா லீஃப் லெஜில் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வில்லேஜுக்குமே ஒவ்வொரு டீம் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்ம லீஃப் லெஜிக்கு இந்த ஆன்பு டீம். இந்த டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒக்காகே இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட டைரக்டா கனெக்ட்ல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒக்காகே சொல்லக்கூடிய சீக்ரெட்டான மிஷின்ஸ் மட்டும் தான் செய்வாங்க. பிகாஸ் மத்த சில நார்மலான மிஷின்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை செய்யறதுக்காக தான் இந்த ஜோனின் ஜூனின் கெனின் எல்லாருமே இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சில சீக்ரெட்டான மிஷின்ஸ் மட்டும் செய்யறதுக்கு தான் இந்த அன்பு பிளாக் ஆப்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. லீஃப் லெஜில் இருக்கக்கூடிய ஆன்பு டீம் சார்ந்தவங்க எல்லாருமே இந்த அனிமல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அனிமல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ற விதமா ஒரு மாஸ்க் போட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஆன்பு பிளாக் ஆப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளேயே ஒரு டீம் இருக்கும், அதுதான் ரூட். இதை கிரியேட் பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம டான்ஸ் ஒர்க்கர் பாத்தீங்களா, டான்ஸ் சொன்னா நம்ம பசங்களுக்கு தெரியாது, கே கே இருக்காரு பாத்தீங்களா, கே கே தான் இதை உருவாக்கி இருப்பான். இதை உருவாக்குறது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் நம்ம கே கே பாத்தீங்கன்னா அவனுடைய கண்ட்ரோல்ல வச்சு இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம சாய் இருக்காரு பாத்தீங்களா, சாயோட நாக்குல நம்ம டான்ஸ் போட்ட ஒரு மார்க் இருக்கும், அந்த மார்க் வச்சு நம்ம டான்ஸோ சாய கண்ட்ரோல் பண்ணுவோம். மிக முக்கியமா இந்த ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எமோஷன்ஸ் அப்படின்றதே இருக்கக்கூடாது, அப்படின்னா மட்டும் தான் இந்த டீம்லயே சாப்பாங்க. ஐ மீன் எப்பயுமே வெளியோட எதுக்குமே பயப்படாம இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த டீம்லயே சாப்பாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்பு டீமை பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கதை. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா நம்ம சேனல்லயே கே கேக்கு ஒரு தனி வீடியோ போட்டுருப்போம், அந்த வீடியோல போய் பாருங்க. இப்போ நம்ம ஆன்பு டீம்ல இருக்கக்கூடிய டாப் சிக்ஸ் பவர்ஃபுல்லான மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்றத பத்தி பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்கிறது சாய் யமனாக்கா. என்னது சாய் ஒரு யமனாக்கா கிளான சார்ந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படிதான். பிகாஸ் நம்ம சாய் பாத்தீங்கன்னா ஈனோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஈனோவோட கிளான யமனாக்காவை தூக்கி இவர் போட்டுப்பாரு. ஸோ அப்படி வந்த நேம் தான் இந்த சாய் யமனாக்கா. சாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த அன்பு பிளாக் ஆப்ஸ்லாம் சேர்ந்துருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டான்ஸ் ஒர்க்கம் பார்த்தீங்களா, டான்ஸோ சாயை ஃபுல்லாக மேனுபுலேட் பண்ணி ரூட் டீமில் ஜாயின் பண்ண வச்சிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டீம்லேயே ஒரு பையன் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் கூட ரொம்ப ஃபிட்டாக பழகிட்டு ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்க வச்சுங்களேன். ஸோ இப்படி இருக்கக்கூடாது, இவங்களுக்கு எமோஷன்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான்ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ஃபைட் வச்சு அவனை போட்டு தள்ளிருப்பான். சாயோட மெயின் பவர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவன் ஒரு இங்க் வச்சுட்டு இருப்பான், அந்த இங்கை வச்சு என்ன ட்ராயிங் பண்ணுறானோ அந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியல் லைஃப்ல வந்துட்டு அவன் சொல்றது எல்லாத்தையுமே செய்யும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுல இருந்தே நம்ம டான்ஸோ கூட இருக்கிறதுனால ஸ்பை வேலையிலும் பார்த்தீங்கன்னா பக்கவா பார்ப்பான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்ம சாயை ஃபர்ஸ்ட் காமிப்பாங்க பார்த்தீங்களா டீம் செவன்ல வந்து ஜாயின் பண்ற மாதிரி. ஆக்சுவலாக அவன் எதுக்காக வந்திருப்பான், நம்ம சாசுக்கே போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்திருப்பான். பிகாஸ் அப்போ நம்ம சாசுக்கே எங்க இருக்கான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது இல்லையா. ஸோ அதனால டான்ஸ் என்ன சொல்லியிருப்பானா, நீ போயிட்டு ஒரு சும்மா ஒரு ஸ்பை பண்ணு, அது மூலியமா அவனுக்கு சாசுக்கே கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சாய் நினைச்ச மாதிரி ஒரு நாள் நம்ம சாசுக்கேயுமே மீட் பண்ணுவான். பட் அப்போ நம்ம சாசுக்கே பார்த்தீங்கன்னா சாயை கதற 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 விட்டு அனுப்புவான். பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஆன்பு டீம்ல இருக்கிறதுல நம்ம சாய் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் சாயை சிக்ஸ்த் பிளஸ்ல போட்டிருக்கேன். Eno is my girl. Now scram. You're wrong. Eno is mine. இந்த லிஸ்ட்ல ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கிறது யமட்டோ. யமட்டோவுமே ஆல்மோஸ்ட் நம்ம சாய் மாதிரி தான். பிகாஸ் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா யமட்டோ இந்த ஆன்பு டீம்ல தான் இருப்பாரு. நம்ம யமட்டோட மிக முக்கியமான ஒரு பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உட் ரிலீஸ் தான். அஷிராமா செஞ்சிருக்காரு பாத்தீங்களா, என்னதான் அவர் அளவுக்கு யூஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு நல்லாவே யூஸ் பண்ணுவாரு. நம்ம நருட்டோ தேவரமா இந்த ரஷன் சூரியனா ட்ரைனிங் எடுத்துக்கும் போது அவன் பாத்தீங்கன்னா டெய்ல் டிபிஸ்டா மாற ஆரம்பிப்பான். ஸோ அப்போ நம்ம யமட்டோ தான் பாத்தீங்கன்னா நருட்டோவை கண்ட்ரோல் பண்ணுவாரு. யமட்டோவால எப்படி நம்ம அஷிராமாவோட உட் ரிலீஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம ஒரச்சுமாறு தான். ஒரச்சுமாறு பல விதமான ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான் பாத்தீங்களா, அதுல ஒண்ணுதான் அஷிராமாவோட டிஎன்ஏ வச்சு ஒரு குழந்தையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான். பட் அப்படி பண்ணும்போது ஏகப்பட்ட குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. அதில் உயிரோட இருந்த ஒரே ஒரு ஆள்னா நம்ம யமட்டோ மட்டும் தான். அண்ட் இவர் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனாலே இவரை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இந்த ஆன்பு டீம்லேயே வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அஷிராமாவோட டிஎன்ஏ யமட்டோ கிட்ட இருக்கிறதுனால மட்டும்தான் அவரால் இந்த உட்ரிலீஸே பண்ண முடியுது. இந்த லிஸ்ட்ல ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது ஒரோச்சுமாறு. நான் அப்புறம் சொல்றேன் ஒரோச்சுமாறு ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல ஒரு மெம்பரா இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆமா. முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கேப்டன் எமட்டோ கிட்ட அஷிராமாவோட செல் இருக்கிறதுக்கு காரணமும் நம்ம ஒரோச்சுமாறு தான். அண்ட் அது மட்டும் இல்லாம டான்ஸோ கிட்ட ஒரு கை இருக்கு பாத்தீங்களா, அந்த கையை உருவாக்கி தந்ததுமே நம்ம ஒரோச்சுமாறு தான். பட் ஆனா நம்ம ஒரோச்சுமாறு ஆன்பு டீம்ல இருக்கும்போது அந்த அளவுக்கு பெருசெல்லாம் எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். அண்ட் கொஞ்ச நாள் தான் பாத்தீங்கன்னா அதுல இருந்திருப்பான். பட் எனதா இருந்தாலும் இஸ் லெஜெண்டரி சென்னிங்ஸ்ல ஒருத்தன் இல்லையா. ஸோ அதனாலேயே பாத்தீங்கன்னா ஃபோர்த் பிளேஸ்ல போட்டிருக்கேன்.
இந்த லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஷிஷுயி உச்சிஹா. இவருமே பாத்தீங்கன்னா ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருந்திருக்காரு, பட் ரொம்ப நாள் இருந்திருக்க மாட்டாரு. அதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நம்ம கேக்கே தான். பிகாஸ் நம்ம ஷிஷு உச்சிகா கிட்ட பாத்தீங்கன்னா கோட்டா மட்சுகாமி அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான எபிலிட்டி இருக்கும், ஷரிங்கன் எபிலிட்டி தான். அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த ஒரு பக்கம் ஷரிங்கனை புடுங்கிப்பான். அண்ட் மிச்சம் இருக்கிற இன்னொரு பக்கம் கொடுத்துட்டு அவர் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்து போயிடுவாரு. என்னதான் நம்ம ஷிஷு உச்சிகா அன்பு பிளாக் ஆப்ஸ்ல ஒரு சில வருடங்கள் மட்டுமே இருந்தாலும் இருந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருந்திருக்காரு. ஒரு சில டைம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஷிஷு உச்சிகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபைட்டிங்கே வர மாட்டானுங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தவர் தான் நம்ம ஷிஷி உச்சியா. இந்த லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது த காப்பி நிஞ்சா கக்காஷி. நம்ம கக்காஷி எதுக்காக ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல வந்துட்டு ஒரு மெம்பரா சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம ஃபோர்த் ஒக்காக இருக்கார் கக்காஷிக்கு பாத்தீங்கன்னா பயங்கர கடுப்பா இருக்கும், வெறியா இருக்கும். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த ஆன்பு டீம்லேயே வந்துட்டு ஒரு மெம்பரா சேருவாரு. நான் சும்மாலாம் சொல்லல, உண்மையாகவே பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம கக்காஷி பயங்கர வெறியா இருப்பான். எவன் வந்தாலும் ஒருத்த வாங்கட அடிச்சு சாவடிச்சிடற அப்படின்னு சொல்லிட்டு ரகட்டா தான் இருப்பான். ஒரு சீல நம்ம மைட் கே பாத்தீங்கன்னா தேர்ட் ஒக்காக இருசென்சர் டோபி இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு என்னையுமே ஆன்பு டீம்ல ஒரு மெம்பரா சேர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. பட் அதுக்கு நம்ம இருசென்சர் டோபி பாத்தீங்கன்னா தம்பி நீலாம் அது செட் ஆக மாட்டா, கழுவி போடா அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுருவாரு. இதை கேட்ட நம்ம மைக்கே அப்படி என்னடா அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷியை போயிட்டு மீட் பண்ணும்போது தான் அவருக்கே மிகப்பெரிய ஷாக்கா இருக்கும். பிகாஸ் அப்ப நம்ம கக்காஷி மற்றும் மிட்டாச்சி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சாவடிச்சிட்டு கொடூரமா நிப்பானுங்க. அதை பார்த்து நம்ம மைக்கேயோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஒத்த என்னடா இது கொடூரமா இருக்கு, கொடூரமா இருக்கு. ஸோ நம்ம கக்காஷி அன்பு பிளாக் ஆப்ஸில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் அப்படின்றது இருக்கவே இருக்காது, நார்மலாகவே இருக்காது. ஐ மீன் இருக்கும், பட் வெளியே காமிச்சிக்க மாட்டான். பட் இந்த அன்பு டீமில் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவன் குறுக்கில் வந்தாலுமே ஒத்த அடி ஒத்த தான். நார்மலாகவே கக்காஷியோட லுக்கு சூப்பராக இருக்கும், இந்த அன்பு டீமில் இருக்கும்போதெல்லாம் வெறித்தனமாக இருக்கும். அண்ட் அப்போ நம்ம கக்காஷியோட பவர்ஸை பற்றி சொல்லுவதால ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பையனாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்காரு. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம இட்டாச்சி உச்சிஹா. இட்டாச்சி உச்சிஹா பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலயே இந்த அன்பு பிளாக் ஆப்ஸ்ல சேர்ந்திருப்பான். ஐ மீன் சொல்ல போனா யங்கஸ்ட் மெம்பர்னா அது நம்ம இட்டாச்சி தான். எத்தனை வயசுல நம்ம இட்டாச்சி அன்பு பிளாக் ஆப்ஸ்ல சேர்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 11 வயசுல சேர்ந்திருப்பாரு. நம்ம கக்காஷி பாத்தீங்கன்னா அவரோட 13வது வயசுலதான் இந்த அன்பு பிளாக் ஆப்ஸ்ல வந்துட்டு ஒரு மெம்பரா சேர்ந்திருப்பாரு. பட் 13 வயசுல நம்ம இட்டாச்சி பாத்தீங்கன்னா இந்த அன்பு பிளாக் ஆப்ஸோட சீஃபா மாறி இருப்பான். அப்ப பாத்துங்க அந்த வயசுல நம்ம இட்டாச்சி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான். ஏகப்பட்ட சீக்கிரட்டான மிஷின்ஸ் முடிச்சிருக்காரு, இவங்கிட்ட இந்த மிஷினை கொடுத்தா அது முடிஞ்சிருந்தா அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இட்டாச்சி மற்றும் கக்காஷி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்கும்போது வெறித்தனமா சண்டை போடுவாங்க. அண்ட் நம்ம இட்டாச்சியோட பவர்ஸ் பத்தி தனியா சொல்ல தரேன் நினைக்கிறேன், அந்த வயசுலயே பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பாரு, ஸ்கில்ஃபுல்லா இருப்பாரு. ஆக்சுவலா அந்த வீடியோக்காக ஒரு ஓட்டிங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் குரூப்ல வச்சிருந்தேன். அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கக்காஷி மற்றும் இட்டாச்சிக்கு தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்படி ஓட் பண்ண எல்லாருக்குமே நன்றிகள் போல. வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நீங்களுமே இந்த மாதிரி ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் குரூப்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதில் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கப்படும். ஸோ ஜாயின் கரோ பை. சரி ஓகே கேஸ், நம்ம வீடியோ ரெண்டு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ தச்சு தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தேவை போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ யாரை பற்றி பேசணும் எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையுமே மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த டாபிக் ரிப்பீட்டடாக கேட்கப்படுகிறதோ அந்த கண்டென்ட்டை நான் மேக் பண்ணுவேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சுமாரான வீடியோவில் உங்களையும் சந்திக்குமாறு உங்ககிட்ட இருந்து விடைபெறுது. உங்கள் வாழ்க்கை போய்ட்டு நன்றி, வணக்கம்.